இதே தேடாதே சிவா சகனா ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான பேரண்ட்ஸ் சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இவங்களோட ஜோடி பொருத்தம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உயருக்கு பிடிச்சிருக்கோங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா சிவா சகானாக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருந்தது உண்மை தான் அதாவது ரெண்டு பேருமே க்யூட் பேர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கோம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா உண்மையிலே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே நினைச்சது உண்மை தான் அது மட்டும் இல்லை கொஞ்சம் காலங்கள் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டோம் இருந்துருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவா வீட்டில் இருந்துட்டு மேரேஜுக்கு ரொம்பவே வற்புறுத்தி இருக்கிறாங்க சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணுன்ட்டு அதாவது சிவாவுக்கு இப்போ நல்லா மார்க்கெட் இருக்குது இந்த டைமில் நீங்கள் கே மேரேஜ் பண்ணனா உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக சகானா சகனா வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் சீரியல் நடிகையை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது அதனால் நீ இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்காண்டா கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை யோசிச்சு பார்த்த சகனா அதுவும் கரெக்டு தான் காற்றனில் போய் தூக்கிக்கொள்னு சொன்ன மாதிரி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிவா வீட்டில் ரொம்பவே வற்புறுத்த சிவா போய் சகனக்கிட்ட கேட்க சகனா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வாக்குவாதத்தில் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய நிலமை வந்துருச்சு சகனாவுக்கு இந்த வாக்குவாதம் அவங்களுக்குள்ள பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த மாதிரி நிறைய டைம் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு இசை நடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பழையபடி க்ளோஸ் ஆகிருவாங்களாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சண்டைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதிகமாக பேசிக்கிறதே இல்லையா அதனால் ரெண்டு பேரோட பிரிவு கன்ஃபார்ம் ஆகிருச்சுன்னு தான் சொல்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஈகோவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனது தான் இவங்களோட பிரிவுக்கு முக்கியமான காரணம்